கிருஷ்ணகிரி மாவட்டம் காவிரிப்பட்டினத்தில் மது அருந்த பணம் கொடுக்காததால் நீர்த்தேக்க தொட்டி ஆபரேட்டர் கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்டிருக்கிறார். கொலையைத் தொடர்ந்து மறியல் தீ வைப்பு சம்பவங்களும் நடக்க காரணம் என்ன? கொலையாளியின் கொட்டகைக்கு தீ வைத்தவர்கள் அவரை கைது செய்ய கோரி சாலை மறியல் செய்த காட்சிகள் தான் இவை. நடந்தது என்ன? கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினம் அருகே ஏரளி ஊராட்சியில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி ஆபரேட்டராக பணியாற்றி வந்தவர் வேளாண். வியாழனுக்கிழமையன்று மாலை ஜோசியர் கொட்டாய் ஏரி பகுதியில் உள்ள மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிக்கு தண்ணீர் ஏற்றுவதற்காக வேளன் சென்றுள்ளார். அப்போது ஏரிக்கரையில் மீன் சுத்தம் செய்யும் முனியப்பன் என்பவர் மது அருந்திவிட்டு போதையில் எதிரே வந்துள்ளார். அவ்வழியாக சென்ற வேளனிடம் மது அருந்துவதற்கு முனியப்பன் பணம் கேட்டு வாக்குவாதம் செய்ததாக கூறப்படுகிறது. பணம் தராததால் ஆத்திரமடைந்த முனியப்பன் மீன் அறுக்கும் கத்தியை எடுத்து வேளன் வயிற்றில் குத்தியுள்ளார். இதில் சம்பவ இடத்திலேயே வேளன் உயிரிழக்க கொலை செய்த முனியப்பன் அங்கிருந்து தப்பி ஓடி தலைமறைவாகியுள்ளார். அவ்வழியாக சென்ற பொதுமக்கள் வேளன் இரத்த வெள்ளத்தில் உயிரிழந்து கிடந்தது பார்த்து போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். காவேரிப்பட்டினம் போலீசார் வேளன் உடலை மீட்டு காவேரிப்பட்டினம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். வேளனின் உறவினர்கள் மற்றும் அப்பகுதி மக்கள் ஒன்று திரண்டு முனியப்பன் பணியாற்றி வரும் இடத்தில் இருந்த கொட்டகை மற்றும் இருசக்கர வாகனத்திற்கு தீ வைத்து எரித்தனர். மேலும் ஜோசியர் கொட்டாய் செல்லும் சாலையில் அமர்ந்து மறியல் போராட்டத்திலும் ஈடுபட்டனர். கொலை செய்த முனியப்பனை கைது செய்ய வேண்டும் என போலீசாரிடம் வாக்குவாதத்திலும் ஈடுபட்டனர். நடுரோட்டில் மரக்கட்டைகளை போட்டு தீ வைத்தனர். குற்றவாளி முனியப்பனை விரைவில் பிடிப்பதாக காவல்துறையினர் உறுதியளித்ததை தொடர்ந்து மறியல் போராட்டம் கைவிடப்பட்டது. காவேரிப்பட்டினம் போலீசார் வழக்கு பதிவு செய்து தப்பி ஓடிய முனியப்பனை தீவிரமாக தேடி வருகின்றனர்.